Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவைக்காய் இலையில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன? வாரங்கள் அதை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் சமவெளி பகுதியில் வேலியோரங்களிலும் புதர்களிலும் பால் நிலங்களிலும் பரவலாக வளர்கிற முழு தாவரமும் மருத்துவ பயன் கொண்டதுதான் கோவைக்காய். கோவைக்காய் முழு தாவரமும் இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. கோவைக்காய் கோழையை அகற்றும், முறை காய்ச்சலை கட்டுப்படுத்தும், சிறுநீர் மற்றும் வியர்வையை பெருக்கும், வாந்தி உண்டாக்கும். கோவைக்காயிலை இருமல், ஆறாத புண்கள், சிரங்கு, உடல் சூடு, நீர் சுருக்கு ஆகியவற்றை போக்கும். கோவைக்காய் கரப்பான், ஜலதோஷம், நீரழிவு போன்ற நோய்களுக்கு மருந்தாகும். கோவைக்காய் வேர் குஷ்டம், பிரமேகம், வாத நோய்கள் ஆகியவற்றிற்கு மருந்தாகும். கோவைக்காயில் சாம்பார், கூட்டு போன்றவை செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண், வாய்ப்புண், உதடு வெடிப்பு ஆகியன குணமாகும். கோவைக்காயிலை சாறு 20 மில்லியுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து 1 டம்ளர் நீர் ஆகாரத்துடன் கலக்கி காலையில் மட்டும் குடித்து வர வேண்டும். 7 நாட்கள் வரை சாப்பிட வெட்டை நோய் குணமாகும். கோவைக்காயிலை சாற்றை சம அளவு தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி வைத்து கொண்டு மேல் பூச்சாக பூச வேண்டும். கோவைக்காய் இலையை ஒரு பிடி அளவு எடுத்து 1-2 நசுக்கி 2 டம்ளர் நீரில் இட்டு பாதியாக காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும். 7 நாட்களுக்கு காலை மாலை வேளைகளில் இவ்வாறு செய்து வர படை, சொறி, சிரங்கு போன்றவை குணமாகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.